முன்னாடி நம்ம கிறிஸ்தியா ஸ்விட்ச் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நான் ராமகிருஷ்ணன், வாங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ள போ. என்ன சூப்பரா இருக்கு. முடியல தக்லைப் பண்ணாங்க. நீ யாரா என்ன குல பண்ண பார்த்த? சும்மா இருக்குமா? கேளத்தனமா பேசுறியே. எது என்ன டாய்? எப்படி எல்லாம் சிந்திக்கிறாங்க சாமி. அடுத்த வீடியோ பார்க்கலாம். விபி சார், கேமியோக்கு கூப்பிட்டிருக்கீங்க. ரோலக்ஸ் மாதிரி யார் தலை வெட்டணும் சொல்லுங்க, சிறப்பா செஞ்சிடலாம். நீ நிக்க வேண்டியன எது இல்ல, போய் கக்கசில போய் இல்ல. ஓகே பாஸ். என்ன பண்றது, விஜய் வந்து துப்பாக்கி கொடுத்து அடுத்தது தமிழ் சினிமால எனக்கு அப்புறம் நீதாங்கிற மாதிரி கொடுத்துட்டு பயங்கர மாசா தான் பண்ணிட்டு போனாங்க. என்ன கக்கூஸ்ல பட்டாங்க அவ்வளவு, அதுக்குன்னு இப்படியா வச்சு செய்யறது. எப்படியோ பட்ட சீன் அது எப்படி போட்டு வச்சிருக்கிறானு, மாத்தி வச்சிருக்கிறானு. கிளைமேக்ஸ் சீனு பயங்கரமா இருக்கும். அந்த சீன்ல எப்படி எல்லாம் யோசிக்கிறானுங்க பாருங்களேன். என்னடா ஆடியோ வேற ஏதோ வருதுன்னு நினைச்சா முடியல. இதுக்கு மேல என்ன எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க. நல்லா இருக்கானா என்ன தளபதி ஃபேன்ஸ் கோவரும். இருந்தாலும் காமெடியா பார்த்தா நல்லா இருக்கு. கடைசியா அவர் வெளில வந்துட்டாரு, திரும்பவும் தளபதி கிட்ட பேசுற மாதிரி அது காமிச்சிருக்கலாம். அப்படியே ஒட்டனால இப்ப பாரு எப்படி எல்லாம் வச்சு கலாய்க்கிறாங்கன்னு. அடுத்தது பாப்போம். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். சம்டைம்ஸ் அவனை பிடிக்கவே பிடிக்காம போயிடும், அது அவனுக்கு தெரியும். ஆங்கரின் அடையாள சின்னமே பிரியங்கா, ஆங்கரின் அடையாள சின்னமே பிரியங்கா, ஆங்கரின் அடையாள சின்னமே பிரியங்கா. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பண்ணுவான். நீ அவன் என் மூக்குல கை விடுவான், அவன் மூக்குல நான் கை விடுவான். அப்படி வச்சு செஞ்சுட்டாங்க. பிரியங்காவையும் குரேஷையும் வச்சு செஞ்சுட்டாங்க. குரேஷி கம்முன்னு இருந்திருக்கலாம் நீங்க பேசாம, தேவையில்லாம சப்போர்ட் பண்ணி. சப்போர்ட் பண்ணல நீங்க, என்ன நடந்தது என்னன்னு சொல்லாம இருந்துருக்கலாம். புகழ்ல எப்படி இருக்கிறாங்க, மாக்காப்பாவே சொல்லல, நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்களா சரிங்களா. எவ்வளோ குரேசி எவ்வளோ தூரம் காமெடி பண்ணி குக்கு வித் கோமாளியில் வந்து நிறைய ஃபேன்ஸ்லாம் பிடிச்சி, குரேசிக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸாக இருக்காங்க. இப்படி ஒரு ஒரு வீடியோ போட்டு அங்கே என்ன நடந்ததுன்னு ஒரு வீடியோ போட்டு இப்படி குரேசியோட மொத்த பேரும் போயிடுச்சு, காலியாயிடுச்சு. பட் இருந்தாலும் அவங்க காமெடிக்கான ஃபேன்ஸ் இன்னும் இருப்பாங்க கண்டிப்பாக. சாஃப்ட்வேர் விஜய் ஹேங் ஓவர் தி வில்லன்னு சொல்லுவாங்க சார். இப்போ வந்துருவாங்க, பார்த்து பேசி அனுப்பி கொடுங்க. வந்துருவாங்களா? நம்ம பசங்க தான் சார். உங்க பசங்கிறதுனாலதான் உன்ன நிக்க வைக்கிறேன். வந்ததுக்கு அப்புறம் போ. வந்துருவாங்க சார். அப்புறம் திரும்ப திரும்ப பத்திக்கிட்டீங்க. வந்துருவாங்களா கிரியா? வண்டி வந்ததுக்கு அப்புறம் போ. வந்துருவாங்க சார். என்னையா பாருங்க, வந்ததுக்கு அப்புறம் போ. எத்தனை பேர் கிளம்பி இருக்கிறீங்க? என்னடா பெரிய
பாவம் சிவகார்த்திகேயன் வந்து கேமியோ ரோல் பண்ணிட்டு தளபதி படமே ஆசையா வந்து நடிச்சிருப்பாரு சிவகார்த்திகேயன். வாரிசு இல்லாத சொத்து ஆட்டையை போட்டலாம் நினைச்சனே, இப்படி அநியாயமா மண்ணல்லி போட்டாச்சலே. எப்படிதான் அவங்களுக்கு எல்லாம் இப்படி யோசனை வருதுனே தெரியல. இந்த மீம் எல்லாம் கிரியேட் பண்றவங்களாம் கையில வச்சிருக்குது அருவா. சீரியல் பாக்குறவங்களுக்கு என்ன சீரியல் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது எனக்கு என்ன சீரியல் தெரியல, ஏன்னா நான் சீரியல் பாக்குறது இல்ல. ஆனா அந்த அருவா அம்மனை வந்து ஒரிஜினல் மாதிரி இருக்கு, ஏன்னா சிரிச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாம். டூப்ளிகேட்டா இருந்தா பரவாயில்ல, ஆனா ஒரிஜினலா இருந்தா ஒரு தலை போயிருக்கும் தெரியல. அது ஒரிஜினலா என்ன ஒரிஜினலா இருக்க மணி நேரம் தான் இப்பெல்லாம் சிரிச்சுக்கிட்டுலாம் இருக்க கூடாது. ஓகே ஓகே முடிஞ்சிச்சு. இதேமாரி அடுத்து நல்லா இன்னும் நல்லா சிரிக்கிற மாதிரி ஃபன் கலெக்ஷன் வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கிறிஸ்தியா சுவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.